நரகத்தில் கொடுக்கிற தண்டனையோ, இந்த தண்டனை கிருபையினுடைய அடிப்படையிலேயே இருக்கு, ஜனங்களுடைய நன்மைக்காக தான் இருக்குது. ஒரு ராட்சசனோ ஆசுரனோ ஒருத்தன அடிக்கிறது போல ஹிம்சை இல்லையா? எத்திர தண்டேன சுத்தியதி, தண்டம்னு ஒண்ணு இல்லாத போனால் சுத்தி ஏற்படுமோ மக்களிடத்துல? ஜனங்கள் நேர்மையா இருப்பாள் இருக்க மாட்டார்களே. அதனாலே ஜனங்களை சுத்தி பண்றதுக்காக தான் தண்டனை என்கின்றதுனால, அவன் தண்டனை நடத்தல ராஜ தண்டனையிலேயோ தெய்வ தண்டனையிலேயோ நாம் கௌரவம் காட்டணுமே தவிர அதை வெறுக்க கூடாது என்று நீதியினுடைய பெருமையை எடுத்து சொல்றாள். இப்படி சொன்னது உடனே மகாபாகவதாளான விஷ்ணு பார்ஷதர்கள் சொன்னார்கள், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆட்சேபனை இல்லை. இருந்த போதிலும் கூட பகவானுடைய திருநாமத்தினுடைய பெருமை இருக்க, அது சர்வவிதமான பாபங்களை நீக்கி ஒருத்தனை திருத்தும் என்று நாமமகிமையை சொல்ல ஆரம்பித்தார். தண்டிதி எத்திர தண்டேன சுத்தி நானே சொன்னேன், தண்டனைங்கிறது சுத்திக்காகத்தானே சொன்னாய். நீ எப்படி தண்டனையினாலையும் திருத்தலாம், ஒத்தனை அன்பு காட்டியும் திருத்தலாம், ரெண்டு விதத்திலையும் திருத்தனா இல்லையா ஒரு மனுஷன? இந்த ரெண்டு விதத்திலையும் ஈஸ்வரன் செய்வனா ஒத்தனை, தண்டனையினாலையும் திருத்தலாம். யார அன்பு காட்டி திருத்த முடியாதோ அவனைதான் தண்டனையால திருத்தறது. அன்புனாலே போதனையாலையும் நல்ல போதனைகளாலே திருத்தக்கூடியவனா இருந்தானா அவனை அப்படி திருந்து விடலாம். அதுலயும் திருந்தாதவன் அப்படின்னு இருந்தாதானே அவனை தண்டனையினால திருத்தணும். தகப்பனார் குழந்தையை திருத்துறது போல, தகப்பனார் தன்னுடைய பையனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நல்ல மிருதுவான பாஷையில மிருதுவான முறையில உபதேசிக்கிறார். அதுல அவன் திருந்தலேன்னு சொன்னா அப்புறம் தண்டிக்கிறார். அதுபோல பகவான் வந்து யாரையும் தண்டிச்சுடணும்னு யதார்த்தமா நினைப்பான், கிருபாலு இல்லையா அவன். குழந்தைய வந்து தாயார் பயமுறுத்துறது போலதான், கணத்து ஓரமா கொண்டு வச்சு இனிமே இது மாதிரி விஷமம் பண்ண கணத்துல போட்டு விடுவேன், கணத்துல போட்டு விடுவேன்னு பயமுறுத்துறா. பயமுறுத்துறாளே தவிர கணத்துல போட்டு விடு விடுவோ, அவள் போட மாட்டாள் அல்லவா, போடவளுக்கு மனசாகமோ? மனசாகா? அந்த பயமுறுத்துருவேன் பயமுறுத்தி இவனை திருத்த பார்க்கிறார். அதுபோல எந்த ஜீவனும் நரகத்துல விழறது அப்படிங்கும் பொழுது பகவானுக்கே அடுக்கிறது இல்லை. மகா கிருபாலுவாருக்கு நரகத்துல தள்ளணும்னு இஷ்டப்படுறது இல்லை. இவன் எப்படியாவது நரகம் போகிறதுக்குள்ள நல்ல புத்தியை கொடுத்து திருத்தி விடணுமே என்றுதான் பகவான் நினைக்கிறான். அவன் நல்ல புத்தியை கொடுத்து திருத்தணும்னு அவன் நினைக்கிறது சத்தியமானால், இந்த அஜாமலினுடைய கதையிலையும் மகாபாபியா இருந்தாலும் இவன் நரகத்துக்கு போக வேண்டியவனா இருந்த போதிலும் கூட, ஆனால் இவனுடைய திருவாக்களின் ஆராயணா என்ற திருநாமத்தை கொடுத்து அந்த நாமகீர்த்தன பிரபாவத்தினால் இவனை சன்மார்க்கத்துக்கு திருத்தி தன்னுடைய திருவடிய சேத்துக்கு அவன் இஷ்டப்பட்டிருக்கும் பொழுது அவன் கருணையில் இருந்து புடுங்கி நரகத்துல போடுறதுக்கு உங்களுக்கு ஏது துணிவு அப்படிங்கிற பாகவத தர்மத்தினுடைய சாரம் இதுதான். எந்த ஜீவனும் பகவான் காப்பாற்றணும்னு நினைச்சு விட்டானோ அந்த ஜீவனை எமனே ஆனாலும் கூட கொண்டு வந்து போக முடியாது. இந்த ஜீவனை அஜாமலினை காப்பாற்றணும்னு பகவான் நினைச்சு விட்டதுனால இந்த ஜீவனை நீ சொந்தம் பாராட்டி கொண்டு வந்து போக முடியாது என்று சொல்லுகிறார். அதனாலே ஜென்ம கோட்டியம் மகசாமபி, கோடி ஜென்ம பாபங்களும் நிவர்த்தி ஆகிடும் பகவானுடைய நாமத்தை சொன்னார். நாமகீர்த்தனம் பண்ணினான் என்ற வியாஜத்தை வைத்துக் கொண்டு இவனை காப்பாத்த பகவான் சங்கல்பிச்சிருக்கான். பகவானுடைய நாமத்தினுடைய பெருமை என்ன? பகவானுடைய நாமத்தை இவன் சொல்லலையே, இவன் சத்தையோட சொல்லலையே, பக்தியோட சொல்லலையே, ஆச்சாரத்தோட சொல்லலையே, அது எப்படி காப்பாத்தன்னு கேட்கக்கூடாது. சத்தா பக்தி ஆச்சாரம் எதுவுமே தேவை கிடையாது. பகவானுடைய நாமத்தை சாங்கேத்யம் பாரிகாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேரணமேவா வைகுண்டநாம கிரகணம் அசேஷாகரம் இது சாங்கேத்யம் பாரிகாஸ்யம் வா. பரிகாசமா சொன்னாலும் அடைய ஒரு ஜாடமாடியா சொன்னாலும் கூட சாங்கேத்யம் பாரிகாஸ்யம் வா, பேச்சின் மத்தியிலே பேசிட்டே இருக்கும் பொழுது மத்தியில சொன்னாலும் கூட ஏகாந்தமா ஒரு இடத்துல கண்ண மூடிட்டு தியானம் பண்ணி சொன்னாங்கிறது இல்லையே. நாம சங்கீர்த்தனம் மந்திர ஜபம் மாதிரி, மந்திர ஜபத்துக்கு தான், மந்திர ஜபத்தின் போது பேசக்கூடாது. மந்திர ஜபத்துக்கு நியமம் உண்டு, ஸ்நானம் பண்ணிட்டு தான் செய்யணும், தனிமையில தான் உட்காரணும், யார் இடத்துலயும் பேசக்கூடாது, இப்படி நியமம் உண்டு. நாம சங்கீர்த்தனத்துக்கு ஸ்நானம் பண்ண வேண்டியது இல்லை, நியமம் கிடையாது. கையில ஜபமாலையை வச்சுட்டு ராம 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 என்று பேசிண்டே ஒருத்தருக்கு பேசிட்டே இருக்கலாம், இப்படி பேசிட்டே சொல்லிட்டு இருக்கலாம். ஸ்தோபம் ஹேளனமேவா, அவர் ராமராமான்னு சொல்றாரே, அதை பார்த்துட்டு ஹேளனத்துக்கா இவன் சொன்னா கூட இவன் பாபத்தை போக்குமா? ஏய் ராமராமா போறது, கோவிந்தா போறது, ஹோய் கோவிந்தா கோவிந்தா என்று பத்து பையன் கை தட்டி சீக்கிரான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. உடனே இவனுக்கு சந்தோஷம், பாகவதனுக்கு இந்த துவாராவது அவன் வாயில கோவிந்தான்னு வராம வேற எப்ப வரப்போறது என்று சந்தோஷப்படுவான். இவன் அவனை கேள்வி பண்ற ரீதியில் இவன் கோவிந்தான்னு சொன்னாலும் பாகவதற்கு என்ன லட்சியம் நாள் பத்தியா? நம்ம பார்க்கிற நாளுக்கு எல்லாம் வாயில கோவிந்தான்னு நாம வந்துடுச்சு, நமக்கு நாம சித்தி ஏற்பட்டு விடுத்து போல இருக்கு. எப்படியோ இவனை பார்த்தா எல்லாரும் கோவிந்தான்னு வாயில வரணும், அவ்வளவுதான் வந்துவிடுதே என்று சந்தோஷப்படணும் இல்லையா? பகவானுடைய நாமத்தை எந்த ரீதியில சொன்னாலுங்கிறார். வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக ஹரம் விதுகு, சர்வ பாபங்களையும் நீக்கக்கூடியது பகவானுடைய நாமம்.
எந்த தசையில உச்சரித்தாலும் அஜ்ஞானாத் அதவா அஜ்ஞானாத் உத்தம ஸ்லோக நாம யதீகி சங்கீர்த்திதமகம் பூசாம் தகேதேதோ யதானிலஹா. நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் சுடுறது, தெரியாத குழந்தை கை வச்சுட்டாலும் சுடுறது. அதுபோல பகவானுடைய நாமத்தை சர்வ பாவங்களையும் போகக்கூடியது என்று விவேகத்தோடு உச்சரித்தாலும் சரி, அதனுடைய மகிமை தெரியாம அவிவேகத்தினால உச்சரித்தாலும் சரி, அது தன் மகிமையால இவன் பாவத்தை போக்குறதை தவிர இவனுடைய தகுதி அதை எதிர்பார்க்கவே இல்லை என்று நாம மகிமையை நிர்ணயம் பண்ணினார். இதில் உனக்கு சந்தேகம் இருக்குமானால் தர்மராஜனிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தன் விஷ்ணு தூதர்கள் தடுத்துவிட, இந்த ஜீவனை கொண்டு போக முடியல யமதூதர்களால, அருந்து போயிருந்த காலபாசத்தை கையில் எடுத்துக்கொண்டு யமலோகத்துக்கு திரும்பினார்கள். அவர்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்துண்டே படுத்துக் கொண்டிருந்த அஜாவிடன் அவர்கள் போனவர்கள் இவன் எழுந்துட்டான். விஷ்ணு தூதர்களை பிரணாமம் பண்ணிவிட்டு நீங்கள் யாருன்னு கேள்போம்னா அதுக்குள்ள விஷ்ணு தூதர்களும் மறைஞ்சு போயிட்டார். அவர்கள் மறைஞ்சு போனாலும் கூட இவ்வளவு நேரம் யமதூதாளுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் நடந்த சம்பாதத்தை கேட்டுருந்தான் இல்லையா, அவனு ஆரம்பத்தில் சில சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கானே, இதெல்லாம் ஒன்னும் சேர இவனுக்கு விவேகம் உண்டாகிடுது. வந்தவர்கள் ஹரிதாசர்கள், பகவானுடைய தூதர்கள். நமக்கு ஒரு தகுதியும் இல்லாத மகாபாபியா போயிருந்தும் கூட பகவான் அகாரணமான கிருபையை காண்பிச்சு நம்ம நரகத்தில் விழாதபடி காப்பாத்தி விட்டான் என்று நினைச்சா அவனுக்கு ஆத்திரம் அழுகையும் வர்றது. நாம் உண்மையா பகவத் பக்தி பண்ணல, பகவான மறந்தோம், அப்பேற்பட்ட பாபியான நமக்கு நம்முடைய வாக்குல எப்படி பகவன் நாமம் வந்தது? இந்த நாமம் இத்தனை நேரம் வராத போனால் நிச்சயம் நரகத்துக்கு நாம் போயிருப்போம். நம்ம அந்த பிரபு அவ்வியாஜமான கருணையினால காப்பாத்தினானே, இனிமேலாவது அந்த பகவானுடைய கருணையை நினைச்சு கண்ணீர் விட வேண்டாமா, அவனிடத்துல பக்தி செய்ய வேண்டாமா? சீ, நம்முடைய ஜென்மம் வியர்த்தமாக போயிடுத்து இவ்வளவு காலம் என்று தன்னை கண்டே தனக்கு வெறுப்பு வந்து, இனி ஒரு க்ஷணம் இந்த வேசியோடு நாம் கொடுத்தனம் பண்ணக்கூடாது என்று நினைத்தான். அந்த வேசி அங்கேனு வந்து பாக்குறதுக்குள்ளே ஊரார் நாலு பேர் கூடுறதுக்குள்ளே இவன் கொல்லப்புறமா விழுந்து அடிச்சு ஓடி விடணும். இவன்தான் இங்கதான் செத்து கிடக்கப்பறான், எங்க போயிட போறான்னு நினைச்சிருக்காவா? அந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூடி கிடி எல்லாத்தையும் பூட்டி கட்டி சாவி எல்லாம் எடுத்து அழகா இடுப்புல சொறி வேண்டும். அப்புறம் வந்து இவனை வந்து பார்த்தா ஆளையே காணும். யமதூதால் வந்தான், சாதாரண பாபிகளுக்கு எல்லாம் உயிரை மட்டும் கொண்டு வந்து போவா, இவன் மகா பாபியா இருக்கிறதுனால ஆளையே கொண்டு போயிட்டான்னு ஊர்ல ஜனங்கள் பேசிக்கிறாளாம். மகா பாபியோ இல்லையோ, அதனால ஆளையே கொண்டு போயிட்டான்னு ஜனங்கள் பேசிக்கிறாள். அவள் நினைச்சிருந்தாள் இதை அடக்கம் பண்ண வேண்டிய செலவில்லைன்னு நினைச்சிருந்தாள். ஆனா இவன் என்ன பண்ணா, எங்கேயோ மகேந்திர பருவத்தம் தனியா ஒரு இடத்துக்கு போனான். ஆள் எங்க இருக்குன்னு அஜாமிடன் பேர் இனிமே உலகத்து தெரிய வேண்டாம், எந்த நாராயணான்கின்ற நான்கு அக்ஷரம் என்ன காப்பாத்தித்தோ இனிமே எனக்கு அதுதான் கதினா திடச்சித்தோட உட்கார்ந்தான். நாராயண 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 என்று இந்த நான்கு அக்ஷரத்தையும் திடமான மிகுண்டு சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். பகுநாள் சங்கீர்த்தனம் பண்ணினான். ஏகநாம அவன் நாராயணான்னு கூப்பிட்டான், உடனே மோட்சம் கிடைச்சுடல. அந்த ஏகநாமத்தில் தண்டனை ஆயிடும், இப்படி ஆகிடுமே. அதனால யமதூதாள் கேட்கிறா, அஜாமிடன கொண்டுண்டுவான்னு உங்க உத்தரவு, நாங்க இங்கே பிடிக்கிறதுக்குள்ள வேற யாரோ ஒரு யமன் அவன் அஜாமிடன கொண்டுண்டு போகாதே நாலு பேர் அனுப்பிச்சுட்டான். அவர்களை வந்து எங்களை விரட்டுறார்கள். இப்படி எத்தனை யமன்கள் உலகத்துல, ஏதாவது ஒரு யமன் சொல்லுங்கனா அதன்படி நடக்கட்டும், இல்ல அந்த யமன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சுட்டு நீங்க விலகி விடுங்க, இல்ல உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு அவரை விலகட்டும். அந்த தூதாள் வேற, நாங்க வேற, இன்னொரு எத்தனை யமன் இருக்காளோ அவாவா தூதாள் வர, ஒரு ஜீவனை பிச்சு கூப்பிடிங்க கூட எல்லாரும் புடிங்க, அது பேந்த பேந்த முழிக்க. இவனை காப்பாத்துல ஒரு யமன் உத்தரவு போடுறார், ஒருத்தர் கொண்டுமான்னு யமன் உத்தரவு போடுறார், வேற யாரோ தூதாளா வந்தா அவன் யாருன்னு எனக்கு தெரியல, இந்த ஜீவனை கொண்டு போக கூடாதுன்னு எங்களை மிரட்டினார்கள், எங்களுக்கே பயம் உண்டாகிடுச்சு. அவர்கள் வந்து என்னென்னவோ எங்களுக்கு தர்ம சூட்சமங்களை சொன்னார், ஒன்னாவது நாங்கள் கேட்டதும் இல்ல, அறிஞ்சதும் இல்ல, புரியவும் இல்ல, உம்ம வந்து கேட்கலாம், மறுபடியும் கொண்டுமான்னு இப்ப உத்தரவு கொடுத்தா நாங்க போறோம் என்று சொன்னார். என்ன நடந்தது விஷயத்தை சொல்லு. அப்படியாரு என்னுடைய உத்தரவுக்கு மீறி உத்தரவு போடக்கூடிய உலகத்துல ஒத்தனமே இல்ல, நானும் அநீதியா உத்தரவு போடவே மாட்டேன், என்ன நடந்தது சொல்லு. நீங்கள் சொன்ன பிரகாரம் அதே அஜாமிலங்கிட்டதான் தப்பித்தவரை இன்னொரு ஊருக்கு போயிடல, அவன் கழுத்துல நாங்க காலவாசத்தை போட்டு கட்டி இழுத்தோமோ இல்லையோ, அவன் என்ன கத்தினான், நாராயணா அப்படின்னு கத்தினான். கத்தி ஓயிரத்துக்குள்ளே மாபைகி தியாகையுர் த்ருதம் ஆபயம் அப்படின்னு சப்தம் கேட்டது, திடீர்னு நாலு மகாபுருஷால் வந்துவிட்டார்கள், எங்களுக்கு வெக்கிச்சு போயிட்டு திகச்சிடணும் என்று மேல கதையை சொல்ல சொல்லிட்டு தர்மராஜன் முகத்தை பார்த்தாளாம். நாராயணான் கூட்டான்னு சொன்ன அடுத்த க்ஷணம் தர்மராஜர் சிரசு மேல கை குவிச்சுட்டான். கண்களை மூடின் இருக்கார், கண்கள் என்ன அப்படியே கண்ணீர் கொட்டுறது, ஆனந்த பாஷ்பம் கொட்டுறது. ஸ்மரண்ணே பாதாம் புஜம் ஹரிஹே, ஹரிஸ்மரணம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டான் நாம் தர்மராஜர். இதை யமதூதாள் பார்த்தார், பார்த்துட்டார், ஏதோ இருக்கு விஷயம் இருக்கு.
பார் கண்ண மூடி உட்காந்துருக்கார் நம்ம மகாராஜாவே, இது ஏதோ சத்தியம் இருக்குடாப்பா, அவர் எப்போ கண்ணை திறந்து என்ன சொல்ல போறாருன்னு காத்துன்னு இருக்க. அவர் சித்திரேரும் கண் நிஷ்ட கலைஞ்சு கண்ணை திறந்து பார்த்துட்டு இவர் தூதர்களை பார்த்து, என் குழந்தைகளா உங்களுடைய பாக்கியத்தை என்ன சொல்றது, இன்னைக்கு நீங்க இங்கேருந்து பூலோகத்துக்கு போனது நல்ல வேளை, ஹரிதாசர்களை நீங்கள் பிரத்யட்சமா பார்த்து பாகவத தர்மங்களை கேட்டு வந்தீர்களா, ஹரிதாசர்களை பார்த்தீர்களா என்னுகள். உன்னியர்கள் என்ன பண்ணார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், கைகளை குவிச்சார், அது யாரு எங்களுக்கு தெரியலையே. சித்த புருஷாலாம் பலர்கள் வந்திருந்தார், அவர்கள் ஹரிதாசர்கள், ஹரினா யார், ஹரிதாசர்கள்னா யார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, நீங்க தானே வேதோ நாராயண சாட்சாத் என்று நாராயண சுரூபமா இருக்கக்கூடிய வேதம் என்ன உத்தரவு போடுதோ தர்மம்னு சொன்னேனே, அந்த நாராயணன் தான் சர்வலோகத்துக்கும் நாதன், எனக்கும் நாதன், உங்களுக்கும் நாதன், என்ன இந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சிருக்கிற பிரம்மாவுக்கும் நாதன், உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களுக்கும் அவன் நாதன். அவனாலே மூக்கணையில கொடுக்கப்பட்ட மாடுகள் எப்படி நடத்தி செல்லப்படுற ஒரு ரதத்துல, அதுபோல அவன் நியமிச்ச பிரகாரம் நாங்கள் உத்தியோகம் பார்த்துன்னு வரோம். எனக்கு கீழ உத்தியோகம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்னையே தெய்வம்னு கருதினா இதுல ஒரு ஆச்சரியம் இல்லை, ஆனால் எனக்கும் தெய்வம் உண்டுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த விஷயங்கள் இதுல உங்களுக்கு நான் சொல்லாமல் இருந்தேன். அந்த பகவானுடைய தாசர்கள் லோகத்துல சஞ்சரிக்கிறார்கள், அவர்கள் யாரு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார்களோ, பகவத் பக்தி பண்ணுவார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவர்கள் துணையாக நிற்கிறார்கள். அவர்கள் நம்முடைய நரகத்துக்கு வர தகாதவர்கள், அவர்களை பரமபதத்தில் சேர்ப்பதற்காக வேண்டி விஷ்ணு பார்ஷதர்கள் லோகத்தில் சஞ்சரிக்கிறார்கள். அதனால அஜாமிலனை பரமபதத்தில் சேர்க்கும்படி அவர்கள் வந்தார். அஜாமிலன் பரம பாகவதனோ, அதனால் துதிர் பார்த்தார், பாகவதனா நீங்க தானே அந்த பாவையை பிடிச்சிட்டு வா என்று கத்தினீர்கள். இப்போ அவன் பரம பாகவதனோன்னு சொன்னேன், வாஸ்தவம் உங்களை பிடிச்சிடுவான்னு சொல்லும் பொழுது அவன் பாபியா இருந்தான், இப்போ பாகவதனா போயிட்டான். ஒரு கணத்துல பாகவதனா போடுவான், எத்தனை கணமனும் நாராயணான்னு சொல்றது, நாராயணான்னு சொன்னால் போறோம், பகவான் எந்த ஜீவனை இது இதை காப்பாற்றணும்னு அவன் அபிமானிச்சுட்டானோ அவன் பாகவதன். இவன் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த ஜீவனை காப்பாற்றணும்னு பகவான் நினைச்சுட்டான், ஆனால் அவன் கருணைக்கு பாத்திரமான அத்தனை பேர்களும் பாகவதர்கள் தானே, வேற இவனுக்கு என்ன தகுதி வேணும், அந்த ஜீவனை எப்பொழுது காப்பாற்றணும் என்று தன்னுடைய தாசர்களை அவன் அனுப்பிச்சுட்டானோ, இனிமேல் அந்த ஜீவனுக்கு நாம் அதிகாரி இல்லை, அந்த ஜீவனுக்கு நாராயண பிரபு என்று பிரபு அந்த பகவான் தான் அதிகாரி, அவனுடைய திருவடியில கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஜீவன். சுவாமி இப்படி இடம் கொடுத்தா பிரபஞ்சத்தில் அத்தனை பேர்களுக்கும் பாபம் செய்யணும்னு துணிஞ்சுடுவேன், அப்படி துணிஞ்சுடுவேன்னு ஒரு கவலை உனக்கு வருது, உன்னை காட்டிலும் என்ன காட்டிலும் ஜெகந்த நிர்வாகம் பண்ணிருக்கிற நாராயணுக்கு அந்த கவலை இருக்குமோ இல்லையா, அதனால அவன் பொறுப்புல விட்டுவிடாத, நாம் அதை பத்தி விசாரிக்கவே வேண்டியது இல்லை. நாம் எல்லாரையும் காட்டிலும் உலகத்தில் உள்ள ஜீவர்களை பத்தி பகவானுக்கு கவலை இருக்கும். அப்போ இந்த தர்மத்தினுடைய சூட்சமம் தான் என்ன, அதான் எனக்கே புரியல, பகவானுடைய கிருபையினால் எந்த ஜீவனும் காப்பாற்றப்படுறது அப்படிங்கும் பொழுது இதுல நாம் கேள்வியே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னார். இந்த தர்மத்தை எல்லாரும் புரிஞ்சின்றவர்கள் இல்லை, 12 மகா பாகவதர்கள் தான் இந்த பாகவத தர்மத்தை ரகசியமாக ஹிருதயத்தில் வச்சிருந்திருக்கார். ஸ்வயம்பூ நாரத சம்பூ குமாரஹா கபிலோ மனு பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மஹா பலிஹி வையாசகிஹி வயம் துவாதசி.